தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை நூலகத்துறை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே பேசுவதிலே பெரிய மகிழ்ச்சி. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3-4, 3 மணியிலிருந்து 4, இப்பொழுது கிட்டத்தட்ட 4:05 இருக்கிறது. ஆனால் அடுத்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சற்று நேரம் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தொடர்ந்து பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இடையில் எதுவும் பரபரப்பு நடந்து முடித்து கொள்ளுங்கள் என்று சீட்டு வரும் வரை நான் பேசுவேன். இப்போ நான் முதல்ல உங்களை ஒரு கேள்வியோடு தொடங்குகிறேன். நீங்கள் 3 நாட்களாக கிட்டத்தட்ட நான் 80வது பேச்சாளர் அல்லது இடையில் நிறைய பேச்சாளர்கள் அடிஷ்னலாக வந்திருப்பாங்க. ஒரு 85 பேச்சாளருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அயற்சியாக கூட இருக்கலாம். நான் கடைசியாக கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு கேள்வி கேட்பதற்கு பதிலாக முதலே கேட்டுறேன். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கோயில், அது கட்டப்பட்ட ஆண்டு உங்களை கேட்கலாம், ஆனால் அது இல்லை கேள்வி. அது வந்து 1010, இன்றைக்கு வந்து 2024. 1014 முன்னால் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இப்போ அந்த கோயில் தஞ்சாவூரில் இருக்குது. என்னுடைய கேள்வி, 1014 முன்னால் அந்த கோயில் எங்கே இருந்தது? அந்த கோயில் எங்கே இருந்தது? தஞ்சாவூரில் அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? இது ரொம்ப சுலபமான கேள்வின்னு நினச்சிட்டீங்க நீங்கள். தஞ்சாவூரில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கட்டினது 1010, தொடங்கினது 980, முடித்தது 1010, அதற்கு முன்னால் எங்கே இருந்தது? யார் சொன்னது மனசுலன்னு? ஓடி வாங்க, மேலே வாங்க. இது வந்து அவங்களுடைய பரிசு இல்லை, நான் ரெண்டு பேருக்கும் பரிசு கொடுக்குறேன், வாங்க. இது நான் எழுதின புஸ்தகங்கள். யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரின்னு ஆங்கிலத்தில், நீங்கள் அசாதாரணமானவர்னு தமிழில். நான் கூடுதலாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ் வேணுமா ஆங்கிலம் வேணுமா? வாங்க நீங்கள். அதாவது பரிசு யாரோ வாங்கி விட்டார்கள் என்று வருத்தப்படாதீங்க. ஒரு கட்டடம், அவ்வளோ பெரிய கட்டடம், கிட்டத்தட்ட 30-35 ஒரு பெரிய பேரரசன் கட்டியிருக்கிறான். அந்த கட்டடம் கட்டப்படுவதற்கு முன்னால் அதை கட்ட நினைத்த மனிதனுடைய மனதில் இருந்தது. என்னுடைய தலைப்பு என்ன? அள்ள அள்ள கனவு. என்னுடைய புத்தகம் அள்ள அள்ள பணம், அதை வந்து இவங்க அள்ள அள்ள கனவுன்னு கொடுத்துருக்காங்க. ராஜராஜ சோழன் கண்ட கனவு தான் அந்த மிகப்பெரிய கோயில். முதல்ல அவர் மனதில் இருந்தது. இந்த 100 நூலகம், அண்ணா 100 நூலகம் கட்டப்பட்ட ஆண்டு 2010. அது கட்டப்படுவதற்கு முன்னால் எங்கே இருந்தது? கலைஞருடைய மனதில் இருந்தது. இங்கே வாங்க ஐயா, ஐயாவுக்கு பாருங்க. நீங்கள் யாருக்கா வேணுங்கிறவங்களுக்கு என்ன வாங்கன்னு 4-5 வெளியில் போகிறாங்களா? ஐயாவுக்கு திட்டமிடுவோம், வெற்றி பெறுவோம். இந்த நூலகம் வந்து கலைஞருங்கிற ஒரு அறிஞருடைய மனதில் இருந்தது. இப்படி ஒரு கட்டடம் கட்ட வேண்டும், இப்படி ஒரு நூலகம் இருக்க வேண்டும், இத்தனை தளங்கள் இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் உருவாக்கப்படுகிற எல்லா விஷயங்களுமே, இன்றைக்கு இந்த ஒலி வாங்கி, இந்த போடியம், இந்த விளக்குகள், இது எல்லாமே உருவாக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு புத்தகம் கூட, நான் ஒரு புத்தகம் எழுதினேன், நீங்கள் அசாதாரணமானவர் என்று ஒரு புத்தகம் எழுதி அது வடிவமாவதற்கு முன்னால் அது என் மனதில் இருந்தது. அப்போ எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட் டுவைஸ், ஒன்ஸ் இன் ஒன்ஸ் மைண்ட். எல்லாமே குறைந்தபட்சம் 2 முறை உருவாகிறது. முதல் முறை ஒருவருடைய மனதில் உருவாகுது, அதுதான் கனவு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு 21 வயசு, 18 வயசு, 19 வயசு, இன்னும் நீங்கள் 80 வருடம் வாழ போகிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்குரிய கனவு, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்பது உங்களுடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கிறதா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா, ஒரு கனவு இருக்கிறதா? அவ்வளோ பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை, உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவன் மனதிலே வடிவமைத்திருக்கிறான். இந்த 100 நூலகத்தை எதை வேண்டுமானாலும் அப்படி செய்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் செய்தியில் பார்த்துருப்பீங்க, நேற்று இன்று ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து டிஸ்னி நிறுவனத்தோட ஒரு
ஒப்பந்தம் போட்டு இணைகிறார்கள். டிஸ்னி மிக்கி மவுஸ்லாம் உருவாக்கின கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கின ஒரு உலகளாவிய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம். அதை உருவாக்கின வால் டிஸ்னி ஒரு முறை உட்கார்ந்து அவர் கடலை சாப்பிட்டு கொண்டு யோசித்தது தான் அந்த டிஸ்னி வேர்ல்டு. சாதாரணமாக ஒரு பூங்கா இருக்கும், சாதாரணமாக ஒரு உணவகம் இருக்கும், சாதாரணமாக வெவ்வேறாக தனித்தனியாக இருக்கும். குழந்தைகளுக்கென்று சில இடங்கள் இருக்கும், பெரியவர்களுக்கென்று சில இடங்கள் இருக்கும். அவர் உட்காந்து கற்பனை பண்ணியிருக்காரு. குடும்பம் குடும்பமாக வந்து நாம் இன்றைக்கு பார்க்குற விஜிபி கோல்டன் பீச்சோ அல்லது வேறு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடி ஒரு மனிதனுடைய மனதில் யோசிச்சிருக்கான், இப்படி ஒன்று செய்தால் என்ன. ஆக வால்ட் டிஸ்னி செய்தது ஒரு கனவு, இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒரு கனவு. நான் வால்ட் டிஸ்னியோட கனவோடு தான் கடைசியில் அந்த பேச்சை முடிப்பேன். அவர் சொன்னது ட்ரீம், பிலீவ், டேர், டூ. இது நாளையும் கடைசியாக சொல்ல சொல்லி கூட ஒரு பரிசு கொடுக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அதை உங்களில் எத்தனை பேருக்கு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தெரியும், கை உயர்த்துங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எப்படி வந்து இங்கே இந்தியாவில் நம்முடைய காந்தி ஒரு புரட்சி செய்தாரோ அதுபோல் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கான விடுதலை இயக்க தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவருடைய மிக முக்கியமான பேச்சு தான், நீங்கள் மேடை பேச்சை பற்றி கூட திரு சரவணன் சார்கிட்ட கேட்டிங்க இல்லையா கேள்வி, ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான உரைகளில் ஒன்று ஐ ஹாவ் அ ட்ரீம் என்கிற அவருடைய பேச்சு. நீங்கள் இணையத்தில் போய் தேடி பார்க்கலாம். ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று அவர் பேசினார். அவர் பேசியது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாட, 1963 லிங்கன் மெமோரியல் படிகளில் நின்றுக்கிட்டு பேசினார். ஒரு பெரிய கூட்டம் கேட்டது. அந்த கனவு நனவானது. அவருடைய மனதில் இருந்தது அடிமேலாக இருந்த, அப்போ நீக்ரோன்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது இப்பொழுது, கருப்பினத்தவர் என்று சொல்லுகிறோம், அவர்களை விலைக்கு விற்பாங்க. வீட்டில் 10 ஆடு இருக்குது, 5 மாடு இருக்குது என்பது போல் 5 அடிமைகள் இருந்தாங்க, 10 அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகளுக்கு எல்லா சம உரிமைகளும் கிடையாது மனிதர்களுக்கு. அந்த விடுதலை பஸ்ஸில் வந்து நின்று கொண்டு போக வேண்டும். வெள்ளைக்காரன் வந்துட்டார்னா கருப்பினத்தில் இருக்கிறவங்க எழுந்து இடத்த கொடுத்துடணும். எப்படி இப்போ குழந்தைகளுக்கு முதியோருக்கு நாம் கொடுப்போமோ அதுபோல் மனிதனுக்கு மனிதனே கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் உடச்சி எறிஞ்சவர் மார்ட்டின் லூதர் கிங். அவர்கிட்ட ஒரு கனவு இருந்தது, அவருடைய கனவு பேச்சு தான் ஐ ஹாவ் அ ட்ரீம். இதே மாதிரி நம்முடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கனவு பாடல் ஒன்று தமிழில் இருக்குது. 1929 மறைந்த மேதையார் அவர், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அவர் இறந்ததே 29, சுதந்திரம் வந்தது 47, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அடைந்து விட்டோம் என்று இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார். ஒரு கனவை அடைஞ்சிட்டோன்னே சொல்கிறாரு, அப்படி நம்புகிறாரு. அந்த கனவு பின்னால் அவர் காலத்துக்கு பிறகு நிறைவேறியது. 1903 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது உலகத்தில், மிக முக்கியமான ஒரு சம்பவம். மனித குல வரலாற்றில் எப்படி நிலவில் கால் வைத்த போது ஒரு மனிதனுக்கு ஒரு அடி ஆனால் மனித இனத்துக்கு ஒரு தாவல் என்று சொன்னார் இல்லையா நீல் ஆம்ஸ்ட்ராங். நான் வச்சது ஒரு அடியாக இருக்கலாம் ஆனால் மனித இனத்துக்கு ஒரு பெருந்தாவல் என்று சொன்னார் அவர். பிக் லீப் ஃபார் மேன்கைண்ட் என்கிற பொருள் போகிறார். அதுபோல் ஒரு மிகப்பெரிய மனித இனத்துக்கான தாவல் நடந்தது 1903. யாராலே சொல்ல முடியுமா என்னென்ன? இன்றைக்கு 2 கோடி மைல் நம்முடைய ராக்கெட்லாம் போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கு முதல் முதலாக அவர் செய்தது 120 செகண்டு தான் பறந்தது. அது தரையிலேருந்து 80 அடி உயரம்தான் பறந்தது. 80 அடி உயரம் மட்டுமே, 120 அடி தூரம் மட்டுமே போன ஒன்றை மனித குலம் மிகப்பெரிய ஆச்சரியமாக, நம்ப முடியாததாக, மிகப்பெரிய வெற்றியாக பார்த்தது. அது என்ன, யார் சொன்னார்? ரைட் பிரதர்ஸ் மேலே ஓடிவாங்க, வாங்க வாங்க. என்ன, எல்லாம் வயதானவர்களாக வாங்குறாங்க, இளைஞர்லாம் டீ குடிக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி வர முடியாது, மெதுவாக நடத்துவாங்க. ரைட் பிரதர்ஸ், நீங்கள் நிறைய படிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இலக்கியம் படிப்பதோடு சரித்திரம் படிங்க, சரித்திரம் படிப்பதோடு அறிவியலை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய கனவு சாதாரணமாக நிறைவேறலை. கிட்டத்தட்ட 13 வருடமாக ஒரு கனவு கண்டு உழைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். பறவை பறக்குது, நம்ம பறக்க முடியாதா?
பறவை பறக்குது, நம்ம ஏன் பறக்க முடியாது? இந்த கேள்வி அவர்களுக்குள்ளார குடைந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்தால் பறக்கலாம், எப்படி செய்தால் பறக்கலாம், பறக்க வேண்டும், பறந்தே ஆக வேண்டும். இன்றைக்கு விமானங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றன. கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மஞ்சள் பறவைகள் நின்றது. மற்ற நேரமெல்லாம் உலகமெல்லாம் ஒவ்வொரு நேரமும் இந்த ஒரு வினாடி நம்ம சென்னை விமானத்துலேருந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்குது, பம்பாயிலேருந்து புறப்படுது, லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவ்வளவுக்கும் தொடக்கம் 1903 ரெண்டு மனிதர்கள் மட்டும் முயற்சி செய்து அவர்கள் கண்ட கனவு. அதற்கப்புறம் அதுக்கு மேலே 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 கட்டடம் கட்டி இன்றைக்கு நாம் செவ்வாய் கிரகத்திற்கே ராக்கெட் விடுகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். ஐன்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர். E=2 அப்புறம் 5-6 பேர் சொல்லிட்டதுனால யார் என்று கண்டுபிடித்து பரிசு கொடுக்காமல், அது பாடத்திட்டத்தில் வருவதனால் அதற்கு பரிசு கொடுக்காமல் மதிப்பெண்ணே உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி ஐன்ஸ்டீனுடைய மிக முக்கியமான கொட்டேஷன்ஸில் ஒன்று என்ன தெரியுமா? இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலெட்ஜ். நிறைய புத்தகங்களை படித்து நிறைய அறிவுகளை தெரிந்து வைத்து கொண்டு, நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப் சேனல் சோமவல்லி எப்பன்னு இருக்குது, அதில் போட்டிருந்தேன். ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற இது ரொம்ப பெரிய பலனா, ஒரு சின்ன நாவல் 60 பக்க நாவலோ புத்தகமோ நமக்கு பெரிய பலனா என்று கேட்டால், டிக்ஷனரியில் லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கலாம், அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அது ஒரு வார்த்தைக்கு பொருள் தருமே தவிர வாழ்க்கைக்கு பொருள் தராது. ஆனால் ஒரு சிறிய புத்தகம், ஐ ஹாவ் அ ட்ரீம் போன்ற ஒரு பேச்சு போன்ற ஒரு புத்தகம், எண்ணிக்கையில் எழுத்துக்கள் குறைவாக இருந்தாலும் கூட மீனிங்ஃபுல்லி புட் டுகெதர். அதுபோல் அவர் சொல்லுகிறார், நிறைய தெரிந்தவர்கள் முக்கியம் இல்லை, தெரிந்ததை பயன்படுத்த தெரிந்தவர்கள். அல்லது ஏன் இது இப்படி இருக்கிறது என்ற கேள்வி, அல்லது ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது என்கிற கேள்வி. Why it is so? Why it cannot be different? இமேஜினேஷன் முக்கியம் என்கிறார். நாம் இப்போ என்ன ஆயிட்டோம், இன்ஸ்டா வீடியோவில் 30 வினாடிகள் டக்கு 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 டக்கு, சொந்தமாக யோசிப்பதில்லை, யோசிக்க விடுவதில்லை, மழுங்கடிக்கப்படுகிறோம். அவசரம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன் நான், அவசரம். அந்த புக்கில் நான் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாவற்றையும் இயந்திரம் செய்யும். சோமவல்லியை பொண்ணு வந்து பேச வேணாம், ஒரு ஸ்பீச் இந்த மாணவர்களுக்கு தயார் பண்ண சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு பொம்மை வந்து நின்று பேசும். நாம் வெறும் உபயோகிப்பாளர்களாக இருப்போம், அதனால் பயன் தராதவர்கள் ஆகிவிடுவோம், நம்மை ஒழித்து விடுவார்கள். எப்படி JCB மண்ணை வழித்து தூக்கி எறியுதோ, இந்த மனிதர்களெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லப்போகிறார்கள். இந்த 30 வருஷம் கழித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறவன், கையில் பணம் வச்சுருக்கவன் அதை வச்சு பயன்படுத்த போகிறான், நாம் எல்லாம் சோத்துக்கு கேடாக போகிறோம். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அதற்கு மாற்று எப்படி வந்து ஹேக்கிங்கில் எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கோ, அதுபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிரான ஒன்றை நீங்கள் சிந்தியுங்கள். இமேஜின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அது என் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கலாம், இந்தியர்கள் கண்டுபிடிக்கலாம், தமிழர்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ணா நூலகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற 29 பிப்ரவரி 3-4 கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரோ ஒருவர் கண்டுபிடிக்கலாம். ஐன்ஸ்டீன் சொன்னது என்ன? இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் என்று ஒரு காலியான கூட்டத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறேன். கேமரா மட்டுமே எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது, எல்லோரும் டீ குடிக்க போயிட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது, கனவு பற்றி பேசினா இவரை பற்றி பேசாமலே இருக்க முடியாது. யார் அவர்? கரெக்டு, அப்துல் கலாம் சொன்னவங்க ஓடிவாங்க. இதை விட சுலபமான கேள்வி இருக்க முடியுமா? அப்துல் கலாம், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு. நீங்களுமா? தூக்கத்தில் வருவதில்லை அப்படின்னா என்னன்னா, தூங்கிட்டு இருக்கிற போது வர்றது கனவு இல்லை. நாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு, எதையாவது ஒரு முக்கியமான உங்களுக்கு திருமணம் வச்சுட்டார் உங்கள் தந்தை, இங்கே பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, உங்கள் தந்தைக்கு தூக்கம் வருமா? வராது. ஒரு கடை குறிப்பிட்ட நாளில் ஆரம்பிக்கணும், கடை தூக்கம் வருமா? எக்ஸாம்னா தூக்கம் வருமா? வரும், எக்ஸாம்லேயே கூட வரும் இல்லையா, எக்ஸாம்னா தூக்கம் வராது. ஆக மனது ஒன்றை வந்து ரொம்ப தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் கனவு. எப்பயும் அதே யோசிச்சுட்டு இருக்குது. பெரிய விஞ்ஞானிகளை சொல்லுவாங்க, சட்ட பட்டன் கூட மாற்றி போட்டுக்குவாங்க, செருப்பை மாற்றி போடுவாங்க, தலை சீவ மாட்டாங்க. இதில் எல்லாம் அவர்கள் கவனம் இல்லை, அவர்கள் கவனம் எல்லாம் ஏதோ ஒன்றை தொலைவில் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜன் கண்டது போல், கலைஞர் கண்டது போல, அல்லது இன்னும் நாம் சொல்ல மற்ற
ரைட் பிரதர்ஸ் கண்டது போல், இன்னும் பலரும் கண்டது போல், ஏதோ ஒன்றை உருவாக்குவதற்காக அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யோசிக்கக்கூடிய திறமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி, இங்கேயும் இங்கேயும் இருப்பது ஒரே மாதிரி, பயன்படுத்துவது வேறு வேறு. என் மூளையை நான் பயன்படுத்துகிற அளவு நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. என்னோட கூடுதலாக கூட சிலர் பயன்படுத்தலாம், என்னோட குறைவாக கூட சிலர் பயன்படுத்தலாம். இன்னும் பாக்ஸே பிரிக்காமல் இருக்கலாம் சில பேர் மூளையை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாக்ஸ், கண்ணாடி பேப்பர் கூட பிரிக்காமல். வெற்று ஆசை இல்லை, தீவிர வேட்கை. நிறைய ஆசை இருக்கு. என்ன ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன், நான் அதான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஆக போகிறேன். ஏன் ஆறுதே இல்லை, ஐடியா மட்டும் போதாது, ஐடியா ப்ளஸ் ஒன்று சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் கொண்டு வரதுக்கு நம்மக்கிட்ட என்ன வேணும்? எமோஷன். உணர்வு பூர்வமாக ஒன்றை விரும்பினால்தான், ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினாத்தான், இது வேண்டும் என்று ரொம்ப விரும்பினா தான் நம்மளால் தியாகம் செய்ய முடியும், அதற்காக உழைக்க முடியும், அதற்காக விட்டு கொடுக்க முடியும், மற்ற எதிலும் கவனம் போகாமல் இருக்க முடியும். சில திருமணமே செய்து கொள்வதில்லை ஏதோ ஒன்றுக்காக. சிலர் அந்த திருமணத்திற்காக எதை எதையோ விட்டு விடுகிறார்கள் அந்த திருமணத்திற்காக. அப்போ ஏதோ ஒரு புள்ளி, அந்த ஒரு புள்ளியை நோக்கி ஓடுவதுனா வாழ்க்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஐடியா ப்ளஸ் எமோஷனுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன், நாங்கள் எல்லோரும் டூர் போகிற பஸ்ஸு, ஒரு இடத்துல டூர் முடிச்சிட்டோம், அந்த ஸ்பாட்டு ஏறி உட்காந்துட்டோம், திரும்பி கிளம்பி போகணும், ரொம்ப மெதுவாக போகுதுங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் உணர்கிறோம். என்னங்க ஓட்டுனர் ரொம்ப மெதுவாக போகிறீங்கன்னு, நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லலை சார்னர், அடுத்து எங்கே என்று அவருக்கு சொல்லவில்லை என்றால் எப்படி வேகம் எடுப்பார் அவர்? அப்போ அவர் மெதுவாக உருட்டிக்கிட்டு இருக்கார். பலர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உருட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, மெதுவாக உருட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன், எங்கே போகணும்னு தெரியாது. ஸ்கூலு, ஸ்கூல் முடித்தா காலேஜ், காலேஜ் முடித்தா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, அல்லது ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானோ, அது நமக்கென்று ஒரு இலக்கே கிடையாது. அப்போ நாம் எங்கே போனால் என்ன? அலைந்து கொண்டு இருக்கிற, காற்றில் அலைகிற ஒரு குப்பை தாள் மாதிரி, தண்ணியில் ஓடிக்கொண்டிருக்கிற சருகு மாதிரி, எப்படி வேணால் போகும் அது போகிற போக்கில். அப்படி இல்லாமல் வேகம் வேண்டுமென்றால், நம்முடைய நேரத்தை, பணத்தை, உழைப்பை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சரியாக கொண்டு போய் கொட்ட வேண்டுமென்றால், என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்மானம், அதுதான் கனவு. நீ என்ன செய்ய வேண்டும்? கனவு நமக்கு ஒன்று வேண்டும். இப்போ பாரதியார் சொன்னார், காஞ்சி புலவர் பேசுவதெல்லாம் நம்ம வந்து காசி புலவர் பேசுவதெல்லாம் காஞ்சிபுரத்தில் கேட்க வேண்டும். அந்தளவில் அது கரெக்டு, அது ஒரு ஆசை. பாரதியார் நல்ல கவிஞர், அவர் மேலே ஒன்றும் செய்யலை அதை பற்றி. நம்ம அப்படி விட முடியாது, நாம் கனவும் காண வேண்டும், அதை செய்வதற்கான முயற்சிகளும் செய்ய வேண்டும். ரைட் பிரதர்ஸ் செய்த மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஆப்பிள் புக்ஸு, சாரி எனக்கு நான் அந்த ஆப்பிள் பப்ளிகேஷனில் புக்கு போடுறேன், அது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் செய்த ஸ்டீவ் ஜாப்ஸு, நான் ஒரு முறை யோசித்து பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா, அந்த ஃபோனை பிரிக்கிற அந்த அட்டை பெட்டியினுடைய கனத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதனுடைய வழுவழுப்பை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதனுடைய திக்னஸ்ஸை, ஹார்ட்னஸ்ஸை, அதனுடைய பெர்ஃபெக்ஷனை, எவ்வளவு நர்வஸாக உள்ளே போகுது, அழகாக வெளியில் வருது, எத்தனை முறை போட்டாலும் உள்ளுக்குள்ளே எப்படி பெட்டி இருக்கிறது, இது ஒவ்வொன்றும் பல நாட்கள் அவர்கள் யோசித்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்லாம் அப்படி கிடையாது, அவர் யோசிச்சிருக்காரு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கனவு கண்டிருக்கிறார், அதை சரியாக செய்வதற்கு நிறைய உழைத்திருக்கிறார். ஆக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு டீட்டெயில் வேணும். வால்ட் டிஸ்னி கூட கனவு கண்ட போது அவர் ஒவ்வொரு பகுதியும் விவரமாக கனவு கண்டிருக்கார். நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். விஷுவலைசேஷன் என்று ஒரு டெக்னிக் இருக்குது. ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச், மூன்று அணிகள் இருக்காங்க, மூன்று அணிகளும் அதில் போட்டியிட போகிறாங்க. அந்த மூன்று அணிகளுக்கும் ஒரு கோச் இருக்கார், இன்னும் பல அணிகள் போட்டியிட போகிறாங்க. அந்த மூணு அணிகளை வச்சு ஒரு பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. என்ன பரிசோதனை தெரியுமா? மழை பெய்து வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரமமாக இருக்குது. ஒரு இன்டோர் தான் இருக்குது. ஒரு டீமை வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுட்டாங்க, இன்னொரு டீமை ப்ராக்டிஸே பண்ண வேணான்ட்டாங்க. இன்னொரு டீம் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த ரூம்லேயே உட்காருங்க, உட்கார்ந்து கொண்டு அந்த ப்ராக்டிஸை மனதிலே நினைத்து பாருங்கள். எப்படி? நான் என்கிட்ட பால் வருது, ஆரஞ்சு கலர் பாலு, நான் டேப் பண்ணுறேன், முன்னாடி போகிறேன், என்ன ஒருத்தன் எதிர்க்க வர்றான், நான் அவனை விட்டு தவிர்க்கிறேன், இப்படி போகிறேன், எகிறேன், போடுறேன், டேய் நீ எனக்கு முதல்ல போடுற, நான் உனக்கு போடுறேன், இப்படியாக ஒரு முழு விளையாட்டையும் அவர்கள் கற்பனை செய்து அதை மனதில் ஓட்டி 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 பயிற்சி செய்கிறார்கள். அந்த பயிற்சி செய்த பிறகு போட்டியில் கலந்துக்கிறாங்க, அந்த டோர்னமெண்ட் நடக்குது, பயிற்சியே செய்யாத அணி தோற்றுவிட்டது, ஓரளவிற்கு பயிற்சி செய்த அணி ஜெயித்து விட்டது.
பயிற்சி செய்யாமல் அறைக்குள்ளரே உட்கார்ந்து மறு மனசில் யோசித்து பார்த்தாங்க இல்லையா, அவர்கள் பயிற்சி செய்த அணிக்கு இணையாக ஜெயித்தார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மனதுக்குள்ளார எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செயல்படுத்துவது சுலபம். நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளாரே பண்ணிடலாம். மைண்டு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நாம் நம்மிடம் மிகப்பெரிய உன்னதத்தை கேட்டால் அந்த உன்னதத்தை பெறக்கூடிய அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது. யூ டிமாண்ட் எக்ஸலன்ஸ், யூ வில் கெட் எக்ஸலன்ஸ். பிரச்சனை என்ன, நாம் டிமாண்டே பண்ணுறதில்லை. என்னுடைய உச்சம் இதுதானா, என்னுடைய அதிகபட்சம் இதுதானா? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற புத்தகத்தினுடைய தலைப்பு, நீங்கள் அசாதாரணமானவர். நான் அதை நம்புகிறேன், ஒவ்வொருத்தரும் அசாதாரணமானவர். என்கிட்ட இருக்கிற அசாதாரண தன்மையை நான் தான் வெளியில் கொண்டு வரணும், நான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அசாதாரண தன்மை இருக்கிறது, நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும். அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உங்களை கேட்குற உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் யார்? பில்கேட்ஸ் பழசா புதுசா? சரி, யாரோ ஒருத்தரை வச்சுக்குவோம், நிறைய பேர் பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தர் பேரை வச்சுக்குவோம். இப்போ அவர் தான் நம்பர் ஒன் பணக்காரர், நம்பர் ஒன். இப்போ நான் கேட்குறேன், உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் உசேன் போல்ட்டா? ஆனால் அவர் எதிலையோ ஒன்றில் நம்பர் ஒன். உலகத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய மனிதன் யார் என்றால், நீங்கள் சொன்ன பணக்காரர் பேர் வராது, மிக வேகமாக ஓடக்கூடிய மனிதன் என்றால் அந்த நம்பர் ஒன்றுக்கு உசேன் போல்ட். உலகத்தில் முதல் முதலில் 29,500 அடி உயர பனிமலையை அதிக உதவி இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் ஏறி சிகரத்தை தொட்டவன் யார்? டென்சிங். டென்சிங், டென்சிங்கும் ஹிலாரியும் டென்சிங் ஏறினார். உலகத்தில் முதல் முதல்ல தொட்டது யார் என்ற நம்பர் ஒன் பொசிஷன் அவர் எடுத்துட்டார். இப்படியாக நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷன் என்று பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் மலையேற்றத்துக்கு ஒரு ஆள். இப்போ உலகத்தினுடைய நம்பர் ஒன் செஸ் சாம்பியன் யார்? யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லிட்டு தான் நான் வச்சுக்கிறேன். நம்பர் ஒன், நம்பர் ஒன் நீச்சலில் யார்? வேறு யாரோ. உலகத்திலே மிக அதிகமான நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஒரு மனிதனால் இத்தனை நாள் கூட பசி ஓடு இருக்க முடியும் என்று காட்டியவர் யார்? காந்தி. 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். ஒரே ஒரு மனிதன், நம்மளால் ஒருவேளை சோறு இல்லாமல் ஒரு நாள் சோறு இல்லாமல் இருந்திருக்கார். இப்போது உலகத்தில் நம்பர் ஒன் என்பது நான் சொல்ல வருவது ஒரே ஒரு இடம் அல்ல, அந்த இடம் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டதல்ல. ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் ஒருவர் நம்பர் ஒன்னாக வேண்டும் என்பது இல்லை. நான் இப்போ ஒரு பேர் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் பேர் பகவான். யார் அவர்? இவர் இல்லை, பகவான் என்று ஒரு ஆசிரியர், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பள்ளி ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர். அவரை வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. யார் வந்து மறிச்சாங்க? மாணவர்களும் பெற்றோரும் இவரை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று மறித்தார்கள். ஏன்? நான் சொல்கிறேன், உசேன் போல்ட்டுக்கு இணை அவர், வாரன் பஃபட்டுக்கு இணை அவர், அதிகார உச்சத்தில் இருக்கிற பைடனுக்கு இணை அவர், எல்லாவற்றுக்கும் இணை அவர் தான் நம்பர் ஒன் டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் விமானத்தில் பாகிஸ்தானுக்குள்ளே போய் விழுந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு இந்திய ரகசியங்களை கொடுக்காம அந்த வீரர்கள் மத்தியில் இருந்து தப்பிச்சு இந்தியா திரும்பி வந்தார் இந்த மீசக்கார தமிழன் பேர் என்ன? அபிநந்தன். அவர் ஒரு பெரிய நம்பர் ஒன். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் ஆளுங்கள்லாம் அவரை ஹீரோவாக பார்க்குறாங்க. இவரை போல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இப்படி ஒரு வீரராக இருக்க முடியுமா என்று. அதனால் உலகத்தில் நம்பர் ஒன் என்றால், நாம் அசாதாரணமானவர் என்றால் நாம் செய்கிற வேலையில் நம்முடைய அசாதாரணத்தனத்தை காட்ட வேண்டும். நீங்கள் தான் உலகத்தில் பெஸ்ட் என்றால், நான் ஒரு ஸ்பீக்கர் என்றால் ஆம் ஐ த பெஸ்ட் ஸ்பீக்கர் இன் த வேர்ல்டு, நான் ஒரு ரைட்டர் என்றால் வில் ஐ பிகம் த பெஸ்ட் ரைட்டர் இன் த வேர்ல்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நான் பேசுகிறேன் என்றால் அதில், அல்லது நான் வேலை செய்வதில், அல்லது பொறுத்து போதில், உதவி செய்வதில் அன்னை தெரசா நம்பர் ஒன். பாரதியார் சொன்னார், வைய தலைமைகள் டேக் குளோபல் லீடர்ஷிப். எதை செய்தாலும் உலகத்தில் வேறு ஏதோ ஒரு நாட்டில் அல்லது நம்ம ஊரில் ஏதோ ஒரு மனிதனுக்கு சாத்தியமான ஒன்று ஏன் நம்மால் சாத்தியமாகாது? ஒரு நாள் இமயமலை ஏற முடியுது, என்னால் ஏன் 5 படி ஏற முடியல, லிஃப்ட் இல்லைன்னா 5 மாடி? நான் என்னிடம் உன்னதத்தை தேட வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு இவருடைய பேர் தெரியும்? முருகானந்தம், தமிழ்நாட்டினுடைய பெருமைகளில் ஒருவர்.
அவரை வச்சு ஒரு பயோபிக் எடுத்திருக்காங்க. பேட் மேன் என்று அவருக்கு பேர், பிஏடி மேன். பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அவர்களால் அந்த மாதவிடாய் பட்டையை வாங்க முடியவில்லை என்று, நான் உருவாக்கிறேன் என்று ரொம்ப எளிமையான ஒன்றை மிக குறைந்த விலையில் செய்து, அதுக்கு ஒரு யந்திரம் செய்து, அதை உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவரை பாராட்டுறாங்க. ஏழை நாடுகளெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை நீ செய்திருக்கிறாயே என்று. பிராவோ என்கிற கிரிக்கெட் வீரர் இங்கே வந்து விளையாண்டார், பிரமாதமாக விளையாண்டார். அவர் சந்திக்க விரும்பியவர் இந்த முருகானந்தத்தை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகள், உங்களுக்கு எத்தனை பேருக்கு கூத்தப்பாறு இளங்கோவன் தெரியும்? தமிழகத்தில் ஒரு கிராமத்தை இப்படி நடத்த முடியும், சுயசார்பாக நடத்த முடியும் என்று 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தவர். என்னுடைய தெருவை நான் இப்படித்தான் சுத்தமாக வைத்துக் கொள்வேன், என்னுடைய ஊரை நான் இப்படித்தான் வைத்துக் கொள்வேன், இங்கே நான் இந்த அனுமதிக்க மாட்டேன், இப்படி நாங்கள் நடந்து கொள்வோம், இந்த கல்லூரியில், இந்த வகுப்பில், இந்த இடத்துல, எதை வேண்டுமானாலும் நீங்கள் டிக்டேட் செய்யலாம். சயின்ஸ் தான் இல்லை அச்சீவ்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் தான் அச்சீவ்மெண்ட்டுன்னு இல்லை, எக்கனாமிக்ஸ் தான் இல்லை, எதில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏதாவது ஒன்றிலாவது நாம் வித்தியாசத்தை காட்டுபவர்களாக, இந்த உலகத்தை மாற்றி அமைப்பவர்களாக. ஐன்ஸ்டீன் வந்து வந்தவர் இந்த உலகத்தை மாற்றி அமைத்தார். அவர் காலத்திலேயே அணுகுண்டு போட்டாங்க. அவரை பற்றி ஒரு ஓடிடி படம் இருக்கிறது பாருங்கள், எவ்வளோ வருத்தப்பட்டு சேர்த்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் யோசித்தது வேறு விஷயம், அது இடம் மாறி போய்விட்டது. அப்படி ஒன்றாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வகி கொண்டிருக்கு. இளங்கோவன், மண்டேலா 27 ஆண்டுகள், 4 முறை சிறையில் போட்டாங்க. 27 ஆண்டுகள் ஒரு மனிதன் சிறையில் இருக்க முடியுமா? தன் நாட்டு மக்களுக்காக நம்பர் 1 டு பி இன் த பிரிசன் ஃபார் தேர் ஓன் பீப்புள். நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆயி அம்மாவை தெரியும், பூர்ணம் என்கிற ஆயி அம்மாள் தெரியுமா? மதுரை, கரெக்ட். யார் மதுரை ஓடிவாங்க சொன்னவர், 9 கோடி ரூபாய் நிலத்தை பள்ளிக்காக கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகள், ஒரு தானம் கொடுப்பதில் ஒரு உச்சம். 9 கோடி ரூபாய் நிலத்தை தூக்கி கொடுத்து நீங்கள் பள்ளி கட்டுங்க, என்னுடைய மகள் பேரை வைங்க, எனக்கு இந்த பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்திருக்கிறார். மாணவர்களே, கனவு அவசியம். நாம் வந்து ஒரு பிறவி எடுத்திருக்கிறோம், குறிப்பிட்ட ஆண்டுகள் வாழப் போகிறோம். வீர விசிட்டர் டு திஸ் பிளானட் என்று சொல்வார்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு நாம் ஒரு விருந்தாளி. காந்தி இல்லை, நேரு இல்லை, லிங்கன் இல்லை, ஐன்ஸ்டீன் இல்லை, எல்லாரும் போக வேண்டியதுதான். இருக்கிற போது செய்தவர்களை இன்றளவும் பேசி கொண்டிருக்கிறோம். நாம் சேர்ந்த இந்த மனித இனத்தை, இந்த உலகத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மேம்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு கனவு வேண்டும், அது சுய லாபத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக செய்கிற கனவாக இருக்க வேண்டும். கனவு ஆழமாக உணர்வுபூர்வமாக இருக்கிற பொழுது அதற்காக செய்வதற்கான அத்தனை வளங்களும் நம்மிடம் வந்து சேரும், உதவிகளும் வந்து சேரும். செய்வோம். அல்லல்ல கனவு என்பது ஆரம்பம். நிறைய கனவுகளோடு ஆரம்பிப்போம், அதை டைவர்ஜென்ஸ் என்று சொல்லுவாங்க. போக போக நெறிப்படுத்தி கன்வர்ஜென்ஸ், ஏதாவது 1 அல்லது 2க்கு கொண்டு வந்து விட வேண்டும். அதன் மீது ஒரு ஃபோக்கஸ், லென்ஸ் வச்சா எப்படி சூரிய ஒளி ஒரு இடத்துல குவியுமோ, தன்னுடைய கவனம், ஆற்றல், உழைப்பு எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் குவிச்சு அதை அடைவது தான் வாழ்க்கைக்கான அர்த்தம். இஃப் யூ ஹவ் நத்திங் டு டை ஃபார், வை லிவ் என்று ஒரு பழமொழி. இதற்குத்தான் உயிரை விடுவேன் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்றால் எதற்கு வாழ்வது? நன்றி.